நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம அக்குப்பஞ்சரில் வந்து பஞ்சபூத சக்தியை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து LU8 இருக்கு பாருங்கள், இங்கே இருக்குல்ல LU8, இந்த புள்ளி தான் வந்து இந்த பஞ்சபூதத்தில் நுரையீரலுடைய மூலக புள்ளி, அதாவது மெட்டல், நுரையீரலுடைய மெட்டல் அப்படிங்கிற புள்ளி எதுனா இந்த LU8 ஃபஸ்ட்டு. ரெண்டாவது புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலிருந்து அப்படியே வந்து வாட்டராக மாறும், அது வந்து LU5 இங்கே இருக்கக்கூடியது, LU5 புள்ளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டிலேருந்து உங்களுக்கு என்ன வரும், அடுத்து வந்து வாட்டிலேருந்து மரம் வருமா, அது வந்து LU11 இங்கே இருக்கக்கூடிய LU11ங்கிற புள்ளி. மரத்துக்கு அப்புறம் என்ன வரும், உங்களுக்கு தண்ணி வந்துடும், மரம் வந்துடும், மரம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வரும், அது வந்து LU10 இந்த இங்கே இருக்குல்ல LU10. இதுக்கடுத்து வந்து LU9, அது வந்து காற்று மூலகம், சரிங்களா? LU9 இப்படி வந்து பஞ்சபூதத்தில் இருக்குது, மெட்டலு, வாட்ரு, அதுக்கப்புறம் வுட்டு, ஃபயரு, ஏரு, ஆர் எர்த்து ரெண்டும் சொல்லிக்கலாம், சரிங்களா? LU9 வந்து ஏர்னு சொல்லிக்கலாம், எர்த்துன்னு சொல்லிக்கலாம், ரெண்டுமே வரும், காற்று மூலகமாகவும் இருக்கும், ஏன்னா வெற்றி இடத்துல வந்து காற்று நிறையா இருக்கும். இப்போ நம்ம ஃபயர் வந்து மரத்தை எரிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பல் அடிக்கும், சாம்பல் வந்து எர்த்து. இப்படி தான் LU8, LU5, LU11, LU10, LU9 இந்த 5 புள்ளிகளும் வந்து பஞ்சபூத புள்ளியாகும். நன்றி, வணக்கம்.